வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ் ரேகா டிசைனர்ஸ். இன்னைக்கு பாருங்க, ஒரு பிரைடல் ப்ளவுஸ் ஒருத்தருதே ஒரே கஸ்டமர்து ஒரு பிரைடல் ப்ளவுஸ் ரெடியாக இருக்கு. இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்ன் போட்டிருக்கோம். நாங்கள் சேரீ எதுவும் சேல்ஸ் பண்ணுறதில்ல, கஸ்டமர் கொடுக்குறாங்க அதை வாங்கி ஒர்க் பண்ணி வீடியோவாக எடுத்து போடுறோம். எங்களோட பேஜ் வந்து நேம் மாற்றிருக்குறோம், எஸ்எஸ் ரேகா டிசைனர்னு சொல்லிட்டு நேம் மாற்றிருக்குறோம். யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் யாராவது ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எஸ்எஸ் போட்டு டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு காட்டும், எங்களோட பேஜ் காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் வீடியோ எல்லா வீடியோவும் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். எங்கள் கடையோட நேம் வந்து எஸ்எஸ் ரேகா டிசைனர்னு சொல்லிட்டு யூடியூப் இன்ஸ்டாகிராம் ரெண்டுத்துலேயுமே பேஜ் மாற்றிருக்கிறோம். இப்போ பாருங்கள், ஒரு 5 ப்ளவுஸ் 6 ப்ளவுஸ் ரெடியாக இருக்குது. இது ஒவ்வொரு ஒரே கஸ்டமருது, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்னில் தைச்சிருக்கிறோம். பாருங்கள், இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கோல்டு கலர் சாரீ, உள்ளே பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபினிஷிங் வந்த மாதிரி ஒரு கோல்டு கலர் சாரீ. இந்த சேரீ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அழகாக பொண்ணு மாப்பிள்ள கையில் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், இவங்க எக்ஸ்ட்ரா கலர்லாம் எதுவுமே போட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டு கலரு லைட்டாக முத்து பீடு இதெல்லாம் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா கலர் வேண்டாங்க, ப்ளவுஸ் வந்து லுக்கு கொடுக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஜர்தோசி ஒர்க் போட்டிருக்கோம், முத்து பீடு ஒர்க் போட்டிருக்கோம் ஃபுல்லாகவே. பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புட்டாஸ் போட்டுட்டு ஃபுல்லாகவே நல்லா ஹைலைட்டாக ஒர்க் பண்ணி நிறைய ஒர்க்கு ஹெவியான ஒர்க் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், ஹேங்கிங் போட்டிருக்கோம், இதுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நல்லா ஹேங்கிங் போட்டிருக்கோம், அழகாக போட்டிருக்கோம். கீழே நல்லா ஹேங்கிங் போட்டிருக்கோம், இங்கே பாருங்கள் மாப்பிள்ள போட்டோம், ஹேங்கிங் போட்டிருக்கோம். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா மூர்த்த ப்ளவுஸு, நல்லா லுக்கான கோல்டு கலருக்கு ரெண்டு கையிலையும் பொண்ணு மாப்பிள்ள போட்டு நல்லா லுக்கான ப்ளவுஸு. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி இதோட ரேட் கேட்டுக்கங்க, ரேட் சொல்லுவாங்க. நிறைய பேர் ரேட் போடுங்க ரேட் போடுங்கன்னு சொல்கிறீங்க, ரேட் போட்டோம்னா நிறைய பேரோட பிஸ்னஸ் பாதிக்கும், அதனால் ரேட் சொல்ல மாட்டோம். உங்களுக்கு இந்த இந்த ப்ளவுஸ்க்கு என்ன ரேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு க்ரீன் ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போடுங்க. பொண்ணுங்க ஃப்ரீ டைமில் உங்களுக்கு மெசேஜ் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க, என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இப்போ பாருங்க, எல்லோ கலர் சாரீ, நல்லா கிரே கலர் ப்ளவுஸு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், நல்லா ஜர்தோசி டேப்லெட் பீடு, பெரிய பீடு டிஃப்ரென்ஸாக கோதுமை பீடு மிக்ஸ் பண்ணி ஜர்கன் ஸ்டோனு, நல்லா காஸ்ட்லி ஸ்டோனு பார்த்தீங்கன்னா கலர் பீடு, சுகர் பீடு கலர் பீடு போட்டிருக்கோம் ஒன் சைடு. இங்கே பாருங்கள், நல்லா ஆர்டின் ஷேப்பில் போட்டுட்டு அழகாக. இப்போ பாருங்கள், கீழே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பீட்ஸு சுகர் பீட்ஸு மிக்ஸ் பண்ணி, இது ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பீட்ஸ் சுகர் பீடெல்லாம் மிக்ஸ் பண்ணி சேரீயோட கலர் காம்போ அப்படியே கொண்டு வந்திருக்கோம். நல்லா அழகாக லுக்காக இருக்குது பாருங்கள் கலரு. இதோட ரேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதோட க்ரீன் ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், என்னென்ன ரேட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்கே பாருங்கள், நிறைய பேர் ரேட்டு தான் கேட்குறீங்க, ரேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள், சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், ஒரு ரெட் கலர் சாரீ, ஒரு க்ரீன் கலர் ப்ளவுஸ். இது பார்த்தீங்கன்னா கைக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு நெட்டு வச்சுருக்கோம், இதில் ஃபுல்லாகவே ஜர்தோசி ஒர்க் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், நல்லா யூனிக்கான ஜர்தோசி ஒர்க் போட்டிருக்கோம். பேக்லேயும் நெட்டு வச்சுருக்கோம், நெட்டு வச்சுருக்குறோம், ஃபுல்லாகவே ஜர்தோசி ஃப்ரெண்ட்ஸ் நாட் வேலை அதிகமாக போட்டிருக்கோம். பாருங்கள், ஜர்தோசி ஃப்ரெண்ட்ஸ் நாட் வேலை போட்டிருக்கோம். ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி நெட்டு வைக்கல, ஃப்ரண்ட்டில் அப்படியே ரெண்டு லைன் லோட் கொடுத்துருக்கோம். ஜர்தோசி லோடு, சுகர் பீட் லோடு, ஃப்ரெண்ட்ஸ் நாட் லோட் ஜமிக்கி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாள் லோட் போட்டிருக்கோம். பாருங்க, இது வந்து இந்த கிரீன் கலர் சாரிக்கு சில்வர் கலர் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் ஃபுல்லாகவே சில்வர் காம்போ வந்திருக்குது, ரெட்டு சில்வர் காம்போ வந்திருக்கு, சில்வர் கலர் ஒர்க் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒவ்வொரு அதாவது இது பாருங்கள், பிளாக் ஆன்டிக் மாதிரி வந்திருக்குது. இந்த சேரீயில் என்ன கலர் வந்திருக்குதோ அதே கலர் ஒர்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள், சேரீயோட கலரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் சாரி, காப்பர் கலர் பார்டர் வருது, காப்பர் ரெட் காப்பரு, ரெட் காப்பர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு லைன் லைன் கொடுத்துட்டு ஜர்தோசி ரிங்லாட் போட்டு அதுக்குள்ளே பெரிய பீட்ஸ் வச்சுருக்குறோம். நெக்குக்கு பார்த்தீங்கன்னா நல்லா யூனிக்கான ஸ்லீவில் என்ன ஒர்க் கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி ஒர்க் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த ப்ளவுஸோட விலை தெரிஞ்சுக்கணும்னாலும் இந்த ஃபோட்டோவை நீங்கள் க்ரீன் ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு லைட் ப்ளூ கலர் சாரி, பிங்க் கலர் பார்டர், இது ஃபுல்லாகவே சில்வர் வந்துருக்குது, சில்வர் மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள், சில்வர் மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம், ரோஸ் கலர் ஜர்தோசி வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், ரோஸ் கலர் ஜர்தோசி வச்சுருக்கோம், ஃபுல்லாகவே சில்வர் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சுகர் பீடு, ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜமிக்கி, சில்வர் ஜமிக்கி, கட் பீடு, சுகர் பீடு வந்து சில்வர் கலரில். நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக சில்வர் கலர் சுகர் பீடு யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா சில்வர் கலர் சுகர் பீடு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அப்படியே ஃபேட் ஆயிடுது, ஃபேட் ஆகிறதுனால ஃபுல்லாகவே சில்வர் கலர் கட் பீடு தான் யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், சில்வர் கலர் கட் பீடு தான் யூஸ் பண்ணுறோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அழகான கட்டோர் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், அழகான கட்டோர் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், அழகான கட்டோர் கொடுத்துருக்கோம் ஃப்ரண்ட்டில். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோனோ ஃபுல்லாகவே சில்வர் கலர் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம்.
இதில் பார்த்தீங்கன்னா கட் பீடு, சில்வர் கலர் கட் பீடு, சில்வர் கலர் ஜமிக்கி, ரோஸ் கலரு ஜமிக்கி, ரோஸ் கலரு ஜர்தோசி. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் பீட்லேயே கொஞ்சம் பெரிய சைஸு, ஃப்ரெஞ்ச் நாட்டு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுகர் பீடு அதிகமாக யூஸ் பண்ணல, கட் பீடு அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெப்சி ப்ளூ கலரு, லைட் ப்ளூ கலர் பார்டரு சாரி. அதுக்கு பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ கலர் ப்ளவுஸு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீ பாருங்கள், அதிகமாக இதில் கட் பீடே யூஸ் பண்ணல, ஃபுல்லாகவே சுகர் பீடே யூஸ் பண்ணல, ஃபுல்லாகவே கட் பீடு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கட் பீடு யூஸ் பண்ணி ஜமிக்கி போட்டிருக்கோம். நல்லா அழகாக செல்ல வேலை பார்த்து ஜர்கன் ஸ்டோன் கொடுத்துருக்கோம், ஜர்தோசி கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே. அப்புறம் கோதுமை பீடு மட்டும் சில்வர் பீடு போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், கோதுமை பீடு மட்டும் சில்வர் பீடு போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே பீட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சுகர் பீடு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், நல்லா கிளட்டர் ஆகிற மாதிரி நல்லா ஜமிக்கி போட்டிருக்கோம். சில்வர் கலரில் நல்லா ஜமிக்கி போட்டிருக்கோம் ஃபுல்லாகவே. டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா அழகாக கட் அவுட் கொடுத்துருக்கோம். பாருங்கள் அழகான கட் அவுட் கொடுத்துருக்கோம். இதில் நல்லா டைட்டாக போட்டிருக்காங்க, ஜர்தோசி ஃபுல்லாகவே டைட்டாக போட்டுட்டு செல்லா வேலை பார்த்துட்டு ஜர்கன் ஸ்டோன் போட்டிருக்காங்க ஃபுல்லாகவே ஃப்ரண்ட்டில், ஃப்ரண்ட் போர்ஷனை. இது உங்களுக்கு இந்த ரேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரேட் எல்லாமே சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா பூஜஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதான் நாங்கள் ஃபஸ்ட்டு பூஜஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஜாஸ்தி யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள் நெட்டு போட்டுட்டு லோடு போட்டுட்டு அதாவது பெரிய பெரிய டூப் பீட்ஸ் போட்டுட்டு உள்ளே போகிறீங்களா, பூராமே மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். மெட்டீரியல் யூஸ் பண்ணி பூஜஸ் ஒர்க் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே அழகாக க்ரீன் கலர் ஸ்டோனு எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் மெட்டீரியல் யூஸ் பண்ணி பூஜஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் பூஜஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள் நெக்லேயும் அதே மாதிரி டியூப் மெட்டீரியல் வச்சு டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் வச்சுட்டு பூஜஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது பூராமே மெட்டீரியல் தான் அதிகமாக யூஸ் பண்ணி சிங்கிள் ஊசியிலேயே பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஜாஸ்தி யூஸ் பண்ணியிருக்கோம், மெட்டீரியல் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம், த்ரெட்டெல்லாம் ஜாஸ்தி யூஸ் பண்ணல. எல்லாமே கட் பீடு, பெரிய பீடு, ஸ்டோனு, பெரிய டியூப்லைட் பீடு, இதெல்லாமே அப்புறம் டேப்லெட் பீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா பீட்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். பூஜஸ் ஒர்க் பண்ணி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் லுக் கொடுத்துருக்கோம். இது ஒரு க்ரீன் கலர் சாரீ, சாரியோட ப்ளவுஸ் இது. இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ் எம்ப்ராய்டிங்கு, கலர் கலராக இருக்குது சாரியில், சாரியோட கலர் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாகவே புட்டாஸ் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே புட்டாஸ் போட்டிருக்கோம். மிஸ் எம்ப்ராய்டிங்கு, இது வந்து மிஸ் எம்ப்ராய்டிங்கு. இந்த ப்ளவுஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.